Welcome students, 12th standard Bio Zoology chapter 7 Human health and disease பார்த்துட்டுருக்கோம் இல்லையா இதில் இம்யூன் சிஸ்டம் லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தோம். இந்த லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு சில ஆர்கனும் ஒரு சில டிஷ்யூஸும் சேர்ந்து நமக்கு நோய் எதிர்ப்பாட்டில் நம்ம உடலில் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது அதில் என்னென்ன ஆர்கன் என்னென்ன டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இதில் செல்களின் அதாவது செல்லோடைய ஒத்துழைப்பு இருக்குது. ஏன்னா செல்கள் சேர்ந்து தான் டிஷ்யூஸ் சேர்ந்து தான் ஆர்கன். ஸோ அதனால் என்ன தான் ஆர்கனாக இருந்தாலும் சரி டிஷ்யூஸாக இருந்தாலும் சரி அங்கே வந்து நோய் எதிர்ப்பு செல்களின் செயலாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இல்லையா. அதனால் அந்த நோய் எதிர்ப்பு செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய்களை எதிர்ப்பதற்கான வேலைகளை அது பார்க்குது. சரி, இதையே நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு செல்கள் அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்துக்கு தேவையான செல்கள் இல்லை இந்த இம்யூனிட்டியை செயல்படுத்தக்கூடிய செல்கள் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஸோ செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கான நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு டியூமர் செல்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் டியூமர் செல்ஸ் அதிலிருந்து நம்ம உடம்பு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பலவிதமான செல்கள் அதுதான் நம்ம அதை பாயிண்ட் பார்க்குறோம். மெனி இன்டர்டிபெண்டன்ட் செல்ஸ். ஸோ பல விதமான ஒன்று கொண்டு உதவி கொள்ளக்கூடிய இந்த செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பை கொடுத்து பலவிதமான இன்ஃபெக்ஷன்லேருந்து ஜெர்ம் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்து அதே மாதிரி டியூமர் செல்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம உடலை பேணி காக்குது அப்படிங்கிறது தான் விஷயமாக நம்ம முதல் பார்க்குறோம். அப்போ செல்கள் நம்ம இம்யூன் சிஸ்டம் செல்கள் பார்த்தோன்னா பலவாறாக இருக்கிறது. நம்ம இம்யூன் சிஸ்டமுடைய செல்கள் பல விதமான செல்களாக இருக்கிறது. அது ஏதோ ஒரு நேர்கோட்டில் ஏதோ ஒரு செயல்பாட்டில் ஒன்றிணைந்து செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இந்த செல்கள் இந்த பலவிதமான செல்கள் உருவாகுவது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் இன் எ காமன் ப்ளூரிபட்டன் செல்ஸ். அதாவது ஒரு காமன் ப்ளூரிபட்டன் செல்லிருந்து இப்போ ப்ளூரிபட்டன் டோட்டிபட்டன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ப்ளூரிபட்டன்னா இந்த செல்லேருந்து தட் மீன்ஸ் இது வந்து டெவலப் ஆனால் இல்லையா நம்ம பாட்னியில் படிச்சிருப்போம் எல்லாத்தையும் ஒன்று தான் ப்ளூரிபட்டன் டோட்டிபட்டன்னா ஒரு செல் எடுத்து அந்த செல்லேருந்து ஒரு ஆர்கனைசமே டெவலப் பண்ணாக்கா அது வந்து டோட்டிபட்டன்ட். ஒரு செல் எடுத்து ஒரு ஆர்கனை மட்டும் டெவலப் பண்ணாக்கா அது வந்து ப்ளூரிபட்டன்ட். ஸோ இங்கே இம்யூன் சிஸ்டத்துக்கு தேவையான செல்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூரிபட்டன் நேச்சர் ஆஃப் செல். அப்போ இதில் வந்து இம்யூன் சிஸ்டத்துக்கான செல் மட்டும்தான் வரும் அதனால தான் அது ப்ளூரிபட்டன் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ப்ளூரிபோட்டன் நேச்சர் ஆஃப் செல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹிமட்டோபோயட்டிக் செல்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹிமட்டோபோயட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் இது வந்து ஒரு டிரைவேட்டிவ். என்ன டிரைவேட்னா பிளட் டிரைவேட்டிவ். ஹிமட்டோபோயசிஸ் அப்படிங்கிறது பிளட் செல்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஹிமட்டோபோயட்டிக் செல் அப்படின்னா பிளட் செல்லில் ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்லை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹிமட்டோபோயட்டிக் செல்ஸ். ஸோ பிளட் செல்னால் என்ன சார் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் லிம்போசைட்ஸ் இதெல்லாம் கலந்தது தான் பிளட் செல்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இந்த பிளட் செல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு காமனான செல் இருக்குது அதை தான் நமது ஹிமட்டோபோயட்டிக் செல் ப்ளூரிபட்டன் நேச்சர். ஏன்னா அதில் வந்து பிளட் டைப் செல்ஸ் மட்டும்தான் வரும் அதனால் வந்து என்ன சொல்கிறோம் ப்ளூரிபட்டன் நேச்சர். ஸோ இந்த ஹிமட்டோபோயட்டிக் செல்ஸில் செல்ஸ்லேருந்து நமக்கு பலவிதமான செல்கள் வருது. நம்ம அதை நம்ம ஒரு பிக்சர் கொடுத்துருப்போம் போர்டில் அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் நான் அடுத்தது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு செல்லு ஒரு ஸ்டெம் செல்லேருந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்ம போன் மேரோவில் இந்த மாதிரி ஹிமட்டோபோயட்டிக் செல் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா நிறையா பிளட் செல்ஸை உற்பத்தி பண்ண முடியும். பிளட் செல்ஸ்னால் ஆர்பிசி டபிள்யூபிசினால் உற்பத்தி பண்ண முடியும் இல்லையா. அதே போல் அது என்னவாகவே இருக்க முடியும் ஸ்டெம் செல்லாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ் இந்த பார்ட் அது ஸ்டெம் செல்லாக ஸ்டெம் செல்னால் என்ன அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் தான் ஸ்டெம் செல்ஸ் புரியுதா. இப்போ இங்கே பாருங்கள் ஹிமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்னு சொல்கிறோம் இது வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல். இது டெவலப் ஆகி இது ப்ரோலிஃபரேட் ஆகி நிறையா மல்டிப்ளை ஆகும்போது இதிலேருந்து பலவிதமான செல் வரும். ஸோ அதான் அப்போ இது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பலவிதமான செல்லை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அப்போ ஒரு அச்சு அது மோல்டு மாதிரி அந்த மோல்டு அப்படியே தான் இருக்கும். அந்த மோல்டுலேருந்து நிறையா என்ன நிறைய பொம்மைகள் வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நிறையா விஷயம் நிறையா அச்சு அந்த அச்சிலேருந்து நிறையா சிலைகள் வரும்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த மோல்டு ஹிமட்டோபோயட்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது எண்ணற்ற விதமான செல்களுக்கான மோல்டு
அப்போ அது ஆஸ் இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். அது வந்து என்ன இருக்குது, ஸ்டெம் செல்ஸாகவே அப்படியே இருக்குது. எப்போ என்னென்ன செல்கள் வேணுமோ அந்தந்த அச்சிலேருந்து அந்தந்த செல்களை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே வந்து அது உருவாக்க அது ப்ரொடக்ஷன் பிளேஸ், அது போன் மேரோ அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் பிளேஸ். அங்கே இந்த மெட்டாபாய்டிக் செல்ஸ் இருக்குது, அது ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிட்டே இருக்கும் இந்த ப்ரொடக்ஷன் செல்ஸ். அதான் சொல்கிறான், அது வந்து ஒரு ஸ்டெம் செல்ஸாகவே இருக்குது, அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸாகவே இருக்குது. எப்போ உனக்கு தேவையோ, எப்போ வந்து உனக்கு ஆர்பிசி டபிள்யூபிசிலாம் தேவையோ அதை உருவாக்கி அனுப்புது. இதுதான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இதில் நிறைய விதமான செல்கள் இந்த ஹிமோட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து வந்தாலும் நிறையா விதமான செல்கள்னால் ஆர்பிசி வருது, டபிள்யூபிசி வருது, பிளேட்லெட்ஸ் வருது. டபிள்யூபிசி எடுத்துனா கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட்ஸ் நம்ம சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் வருது, இது கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா அதில் மறுபடியும் நம்ம பிரிச்சுட்டு போகலாம். லிம்போசைட், மோனோசைட்னு கிரானுலோசைட்டில், ஏ கிரானுலோசைட்டில் மோனோசைட், பேசோஃபில், நியூட்ரோஃபில் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டி செல், பி செல், இவங்க எல்லாமே டெரிவேட்டிவ் தான், பிளட்டோட டெரிவேட்டிவ் தான். இது எல்லாமே வருது. இவங்க எல்லாமே வந்தாலும் இதில் நமக்கு ரெண்டு விதமான செல்கள் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. ரெண்டு விதமான செல்கள், ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா டி செல், பி செல். ஏன்னா அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிம்போசைட்ஸ், டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ் ஆர் செட் ஆஸ் டி லிம்போசைட், பி லிம்போசைட். ஏன்னா இந்த செல்லுக்கு தான் வந்து ஒரு நோய் எதிர்ப்பாட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, லிம்போசைட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் எஸ்பெஷலி, என்ன எஸ்பெஷலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு பொதுவான, அதான் நான் ஸ்பெசிஃபிக்ன்றது, பொதுவான ஒரு நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்குது. அப்புறம் ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷனை ஐடென்டிஃபை பண்ணுது அண்ட் இட் கிவ் சைட்டோகைன் ப்ரொடக்ஷன். எதுக்கு சைட்டோகைன் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் லாஸ்ட்டாக, சைட்டோகைன் ப்ரொடக்ஷன் கொடுக்குது சரியா, ரைட். இது இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுக்குது. ஏன்னா பிளட் செல்லு எக்கச்சக்கமான டெரிவேட்டிவ்ஸ் வந்தாலும் அதில் ரெண்டு தான், ஒன்று என்னது டி லிம்போசைட், பி லிம்போசைட் தான் நோய் ஏற்பாட்டில் கொடுக்குது அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம இந்த மூணாவது பாயிண்ட்டை பார்க்குறோம். அது இந்த மாதிரி நமக்கு நான் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, ஆன்டிஜெனிக் ப்ரெசன்டேஷன் கொடுக்குது, அடுத்து சைட்டோகைன் ப்ரொடக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து இந்த லிம்போசைட்ஸ் நம்ம ரத்தத்தில் எவ்வளோ இருக்கும், பிளட் செல்லோட டெரிவேட்டிவில் லிம்போசைட்டுக்கான அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பர்சன்டேஜ் ஓல் பிளட்டோட பர்சன்டேஜில் 20-30% லிம்போசைட்ஸ் இருக்கும். நபருக்கு நபர் மாறும். அதுவுமே நம்ம ஒரு வச்சுருக்கோம், ஒரு அடல்ட் மேனுக்கு என்னென்ன காமனாக இருக்கணும், என்னென்ன லிம்போசைட்ஸில் மோனோசைட்ஸ் என்ன, லிம்போசைட்ஸ் என்ன, பேசோஃபில், நியூட்ரோஃபில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுருக்கோம் பார்க்கும், ரைட். ஸோ இந்த லிம்போசைட்ஸ் 20-30% இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது லிம்போசைட்ஸ் எப்படி இருக்கும், அது லார்ஜ் சைஸ் நியூக்ளியஸ். இதுதான் லிம்போசைட்ஸ்னு வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு இதுதான் லிம்போசைட்ஸ் வச்சுக்கோமே, பாருங்கள் இதான் லிம்போசைட்ஸ்னால் அதில் நியூக்ளியஸே பெருசாக இருக்கும், சைட்டோபிளாசம் சின்னதாக இருக்கும். இதுதான் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் பெருசாக இருக்குது, சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது சின்ன சிறுசாக இருக்குது, இடம் கம்மியாக இருக்குது சைட்டோபிளாசம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லிம்போசைட். ஸோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்போசைட் ஹாவ் ஏன்னா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸை பாருங்கள் எப்படி இருக்குது, பெரிய நியூக்ளியஸ் இருக்குது, இதுதான் லிம்போசைட்ஸ் அப்படின்னு. அப்போ அதோட சைட்டோபிளாசம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதோட செல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பி செல், டி செல் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதாவது இந்த லிம்போசைட் போன் ரெண்டுமே, போன் மேரோவும் சரி போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லிம்போசைட்ஸ், அதாவது டி செல் பி செல்னு சொல்கிறோமே, பி செல்லும் டி செல்லும் ஒரே இடத்துல தான் ப்ரொடியூஸ் ஆகுது, போன் மேரோவில் தான். ஆனால் ஏன் நம்ம பி செல்னு சொல்கிறோன்னா போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகி அங்கேயே மிச்சர் ஆகி அங்கே ஸ்டே ஆகுது. இப்போ போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகி அங்கே முதிர்ச்சி அடைஞ்சு அங்கேயே இருக்குது, அதுக்கப்புறம் அது எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்குலேட் ஆகுது. எங்கே சர்க்குலேட் ஆகுது, பிளட்லேயும் ஸ்ப்ளின்லேயும் லிம்ப் நோட்லேயும் அது சர்க்குலேட் ஆகி நமக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்க போகுது. ஸோ ஒரு லிம்போசைட்டு போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகி அங்கேயே மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் பி செல்லு, இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். அதே தான் டி செல், டி செல் என்னென்னா போன் மேரோவில் ப்ரொடியூஸ் அங்கேருந்து வெளியே வந்துடும், வெளியே வந்து தைமஸில் போய் மெச்சூராகும். நம்ம தைமஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம் எப்படி மெச்சூர் ஆகுதுன்ட்டு, மூணு ஹார்மோன் சொல்லியிருக்கோம் இல்லையா. அதான் தைமஸுக்கு போயிட்டு தைமஸில் மெச்சூர் ஆகுது, அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டி செல்ஸ். ஸோ இது பொதுவாக இது வரும்போது லிம்போசைட் தான், போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகும்போது லிம்போசைட் தான். ஆனால் போன் மேரோவிலே மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அது பி லிம்போசைட். அங்கேருந்து வந்து தைமஸில் தைமஸில் மெச்சூர் ஆச்சுன்னா அது டி லிம்போசைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த லிம்போசைட்டுகள் பொதுவாக பியாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ரிசப்டார் ஆன் தயர் சர்ஃபேஸ். அந்த லிம்போசைட் மேலே ரிசப்டார் இருக்கும், அதை வச்சு ஆன்டிஜனை அது
கவர் பண்ணும், இல்லை ஆன்டிஜனை அது ரிசீவ் பண்ணும், இல்லை ஆன்டிஜனை பிடிக்கும். ஸோ அந்த ஆன்டிஜனை பிடிப்பதற்காக அது என்ன பண்ணுது, டேஸ் அம் ரிசெப்டார். ஸோ அது பி செல் பாருங்கள், பி செல் எங்கே பாரு, பி செல்லு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா இம்யூனிட்டி, ஹியூமோரல் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ பி செல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆன்டிஜன் அழிக்கிறதுக்காக ஆன்டிபாடியை உருவாக்குது. ஸோ பி செல் தட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஆன்டிபாடி, இந்த ஆன்டிபாடி கெட் என்கவுண்டர் த ஆன்டிஜன். பி செல்லு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி ஆன்டிஜனை அழிக்குது. அந்த ஆன்டிஜன் யார் உருவாக்கந்தான் இருக்கும், ஒரு மைக்ரோப்ஸ் உருவாக்கந்தான் இருக்கும், ஒரு பேத்தஜன் உருவாக்கந்தான் இருக்கும். எப்படி இந்த பி செல் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் பிளாஸ்மா செல்ஸ்ன்னு இருக்கும், அந்த பிளாஸ்மா செல்ஸ்லேருந்து நிறையா ப்ளோரிஃபிரேட் ஆகும். ப்ளோரிஃபிரேட்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ பிளட் செல்லேருந்து பிளாஸ்மா செல், பிளாஸ்மா செல்ல இது நிறையா மெச்சூர் ஆகி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிஜனை பி செல் அழிக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு சில பி செல்கள் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. அதெல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தினா, அதெல்லாம் மெமரி செல்ஸாக இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஒரு தடவை ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனால் நமக்கு நோய் ஏற்பாற்றல் வரும், அந்த நோய் ஏற்பாற்றல் மெமரி, அதாவது இம்யூனோஜெனிக் மெமரியிலே இருக்கும். செகண்ட் டைம் அந்த டிசீஸ் வரும்போது அந்த நோயிலேருந்து சீக்கிரம் விடுபட்டுருவோம். இதை தான் நம்ம ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அந்த வேறுபாட்டில் படிச்சிருப்போம், நீங்கள் அதில் பாருங்கள் இல்லையா. ஸோ அப்போ ஒரு விதமான பி செல்ஸ் ஆன்டிஜன் ஆன்டிபாடி, சாரி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி ஆன்டிஜனை அழிக்குது. அதிலே ஒரு சில ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேது. அதெல்லாம் என்னவாக மாறுது அப்படின்னா மெமரி செல்ஸாக மாறுது. அப்படி மெமரி செல்ஸாக மாறி நமக்கு செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸாக கொடுக்குது அப்படின்றோம் இல்லையா. அதே மாதிரி டி செல்ஸ் பாருங்கள், டி செல்ஸும் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணாது. டி செல் டைரெக்டாக டார்கெட் செல் அழிக்கும். எப்படி அழிக்கும்னா, ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸை வச்சுக்கிட்டு அது அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இது டி செல் எப்படிப்பட்டது பாருங்கள், டி செல்லில் டூ டைப்ஸ் இருக்கும், டி ஹெல்பர் செல்ஸு, டி கில்லர் செல்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த டி ஹெல்பர் செல்ஸோ இல்லை டி ஹெல்பர் செல்ஸோ இல்லை டி கில்லர் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது சைட்டோகைனின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைட்டோகைனின் என்ன பண்ணும் அப்படின்னா, அதான் இங்கே பார்த்தோம் பாரு, சைட்டோகைனின் அப்படின்னு இல்லையா. இந்த பாரு, லிம்போசைட்ஸ் கேப்பபிள் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ், நான் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஆன்டிஜன் ப்ரொடக்ஷன், சைட்டோகைன் ப்ரொடக்ஷன் இல்லையா. டி செல் என்ன பண்ணுது அப்போ, ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷனு, நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் பொதுவாக எடுத்துக்கலாம் இல்லையா. ஆனால் டி செல் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு சைட்டோகைனின் ப்ரொடியூஸ் பண்ணுது. சைட்டோகைனின் என்ன பண்ணும் அப்படி, நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பாயிண்ட்டு தான், சைட்டோகைனின் என்ன பண்ணுவோம், பி செல்லை ஆக்டிவேட் பண்ணிடும், பி செல் வந்து அது அழிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி செல்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிடும். அப்படி இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய செல்ஸை இந்த கில்லர் செல்ஸ் போயிட்டு என்ன பண்ணுவார், இன்ஃபெக்டடான செல்ஸை அழிப்பார் அப்படின்னு பார்க்குறோம் சரியா. ஸோ அது அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் இது இருக்குது, இதுவுமே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு செல்களாகவே செயல்படுது. ஸோ பி செல் டி செல் மட்டும் நமக்கு நோய் எதிர்ப்பு செல்களாக செயல்படலை, இந்த நியூட்ரோஃபிலும் மோனோசைட்ஸும். இந்த நியூட்ரோஃபிலும் மோனோசைட்ஸும் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் ஈட்டிங் ப்ராசஸ் பண்ணுது, அதாவது பேகோசைட்டிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேகோசைட்டிசிஸ் ப்ராசஸ் மூலிமா என்கவுண்டர் பண்ணுது. எதை என்கவுண்டர் பண்ணுதுன்னா, அந்த பேத்தோஜனை என்கல்ஃப் பண்ணி என்கவுண்டர் பண்ணி அதை அழிச்சிட்டு என்ன பண்ணுது, நம்மளை நோயிலேருந்து விடுவிக்குது இந்த நியூட்ரோஃபில் அண்ட் மோனோசைட்ஸ். அதேமாதிரி எஸ்பெஷலி மோனோசைட்ஸ் மேக்ரோபேஜஸ் அப்படிங்கிற செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல கொடுக்குது. ஸோ நம்ம இது என்ன பார்க்குறோம்னா, செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டத்தில் லிம்போசைட்னு பார்த்தா லிம்போசைட் டி செல் பி செல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நியூட்ரோஃபில் மோனோசைட்ஸ் பார்த்தோம், மோனோசைட்லேருந்து மேக்ரோபேஜஸ் இல்லையா. ஸோ இதில் பி லிம்போசைட்டில் எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா செல்ஸ் எங்கே தேவையோ அந்த இடத்துல பிளாஸ்மா செல்ஸ் என்ன அதிகமாக வர வச்சுன்னா பி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஸோ பி செல் எங்கே மெச்சுராகுது, டி செல் எங்கே மெச்சுராகுது, எங்கெங்கே இடத்துல உலாவுது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. பி செல் போன் மெரலில் மெச்சுராகி லிம்ப் நோடு ஸ்பிளின்லாம் இருக்கும். அதே மாதிரி டி செல் என்ன, போன் மெரலில் ப்ரொடியூஸ் ஆகி தைமஸில் மெச்சூராகி அது எப்படி பி செல் இருக்கோ அதே மாதிரி லிம்ப் நோட்லேயும் தைமஸ்லேயும், சாரி லிம்ப் நோட்லேயும் ஸ்பிளின்லேயும் இந்த டி செல்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய அங்கே பார்த்தோம் ரெண்டாவது லைனில் நிறைய விதமான செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சிங்கிள் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து இதான் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ், செமட்டோபோயட்டிக் செல்ஸ். ஸோ இதிலேருந்து நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். எதுலேருந்து, இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஹெமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து. ஸோ இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டு கேட்டகரியாக எடுத்துக்கலாம், மைலியாய்டு, எரித்ராய்டு, மைலியாய்டு, லிம்பாய்டு அண்டு கிராண்ட்லோசைட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா. முதல்ல பார்ப்போம் எரித்ராய்டு, எரித்ராய்டு ப்ரோஜெனிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எரித்ராய்டில் வந்து எரித்ரோசைட்ஸ் வரும், அதாவது ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகும், எரித்ராய்டுலேருந்து எரித்ரோசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் சரியா. அதுதான் நம்ம எரித்ராய்டு ப்ரோஜெனிட்டர் அப்படின்றோம். அப்புறம் மைலாய்டு ப்ரோஜெனிட்டர் இதிலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள், பேசோஃபில், இது ஒரு டபுள், இது வந்து ஒரு ஏ கிராண்ட்லோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். பேசோஃபில், பிளேட்லெட்ஸ், ஈஸ்னோஃபில்,
இந்த மூணு விதமான செல்களும் மைலாய்டு இன் நேச்சர் ஆர் மைலாய்டு ப்ரோஜெனிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவதா கிரானுலோசைட் ஆர் மோனோசைட் ப்ரோஜெனிரேட்டர், அதில் நியூட்ரோஃபில் ப்ரொடியூஸ் ஆகுது, மோனோசைட் ப்ரொடியூஸ் ஆகுது, டென்ட்ரைட்டிக் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மோனோசைட்ஸ்லேருந்து மேக்ரோ பேஜஸ் டெவலப் ஆகுது, மோனோசைட்ஸ்லேருந்து மேக்ரோ பேஜஸ். அடுத்தது லிம்பாய்டு, லிம்பாய்டில் பி செல் டி செல். ஸோ பி செல்னால் போன், தட் மீன்ஸ் பி செல் அப்படிங்கிறது ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லையா. டி செல் தைமஸில் தைமோசைட்ஸ்லேருந்து வரக்கூடிய டி செல் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ப்ளூரிபட்டன்ட் ஹிமட்டோபயட்டிக் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அதுலேருந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் வருது, எப்படி வருதுன்னு பார்க்குறோம். ஒன்றாவது எரித்ராய்டு ப்ரோஜெனரேட்டரில் எரித்ரோசைட்ஸ், மைலாய்டு ப்ரோஜெனரேட்டரில் பேசோஃபில் பிளேட்லெட்ஸ் ஈஸ்னோஃபில் அண்டு கிரானுலோசைட் ப்ரோஜெனரேட்டரில் நியூட்ரோஃபில் மோனோஃபைட் மோனோசைட் டென்ட்ரைட்டிக் செல்ஸ். அடுத்தது லிம்பாய்டு செல்ஸில் பி செல் டி செல். அகைன் டென்ட்ரைட்டிக் செல்ஸில் நாலு டைப் இருக்குது, லேங்கர்ஹான்ஸ் இன்டர்ஸ்டிஷியல் மைலாய்டு லிம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டேப்லெட் காலம் பாருங்கள் புக்கில், இது வந்து கான்ஸ்டன்ட் ரேஷியோ, ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளோ கிரானுலோசைட்ஸ் இருக்கணும், ஏ கிரானுலோசைட் கிரானுலோசைட்னா கிரானுல் இருக்கிறது தான் கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ்னால் கிரானுல்ஸ் இருக்காது உள்ளே. சரி, இந்த மாதிரி கிரானுல்ஸ் இருக்காதனால ஏ கிரானுலோசைட்ஸ்னு சொல்கிறாங்க. ரைட், கவனிங்க. சரி, இதில் லிம்போசைட், லிம்போசைட் பாருங்கள் நம்மளுடைய பிளட் அளவில் பாருங்கள் மைக்ரோ லிட்டரில் எவ்வளோ இருக்கணும், 1500 நம்பர்லேருந்து 4000 வரைக்கும் என்ன இருக்குன்னா லிம்போசைட்ஸ் இருக்கணும், அதாவது அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் 20 to 30. மோனோசைட்டோட அளவு பாருங்கள் 200 950 வரை இருக்கணும், 2-7% நம்மளோட பிளட்டோட அளவில் இருக்கணுன்றாங்க. கிரானுலோசைட் நியூட்ரோஃபிலோட அளவு 2000-7000 வரைக்கும், அது 50-70. ஸோ ஒரு நோய் தொற்றை பொறுத்து தான் அது அதிகமாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறது. அடுத்தது பேசோஃபில் 50-100 இருக்கணும், அது மோர் தென் 1% அப்படின்றாங்க. ஈஸ்னோஃபில்ஸ் அப்படிங்கிறது 40-500 எண்ணிக்கையில் இருக்கணும் மைக்ரோ லிட்டரில், 2-5% அப்படின்றாங்க நம்ம பிளட்டில். பிளேட்லெட்ஸ் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கணும் இல்லையா, 150,000 500,000 வரைக்கும் நமக்கு பிளேட்லெட்ஸ் இருக்கணும். இது கூட நமக்கு அந்த டெங்கு ஃபீவர்லாம் வந்ததுன்னா பிளேட்லெட்ஸோட அளவு அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க பாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது பிளேட்லெட்ஸோட அளவு குறைஞ்சிதுன்னா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால் பிளேட்லெட்ஸ் அளவு இது அடல்ட் மேனுக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஆர்பிசி 4 to அதான் பாருங்கள் இது வந்து கோடியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஆர்பிசி அப்படிங்கிறது வேணும். இந்த அளவுக்கு ஆர்பிசி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்கிறாங்க. இதுதான் நார்மல். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்யூனோஜெனிக் செல்ஸ், இம்யூனோஜெனிக் செல்ஸ் அதாவது நோய் ஏற்பாட்டலுக்கான பலவிதமான செல்கள் எப்படி உருவாகுது, அதனோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அது உருவாக்கம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்டிஜென் ஆன்டிபாடியை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.